அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் மாதம் 15 தேதி புனித பெரிய ஆல்பர்ட் ஆயர் மறை வல்லுநர் விழாவை நினைவு விழாவை கொண்டாடுகிறோம். இவர் தலை சிறந்த போதகராக இறை இயல் ஆசிரியராக பணியாற்றியவர், மிக பெரிய இறையல் வல்லுநர் புனித தாமஸ் அக்வைனாஸ் அவருக்கு இவர் பாடம் கற்றுக் கொடுத்தவர். எனவே சிறந்த அறிஞர், அதிலும் குறிப்பாக மாதா பக்தி இவரிடத்தில் அதிகமாக இருந்தது. இவர் எழுதிய நூல் மிக ஆழமான கருத்துக்களை எளிமையான முறையில் மக்களுக்கு விளக்குகின்றது. இந்த பக்தியுள்ள புனிதரை நாமும் பின்பற்றி, குறிப்பாக தேவ அன்னையின் மேல் ஆழ்ந்த பக்தியை வளர்த்து கொள்ள திருப்பலி வழியாக வரம் கேட்போம். திருப்பலி நிறைவேற்ற நம் தகுதி பெறும் பொருட்டு தடையாய் இருக்கிற பாவங்களை நினைத்து மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். தந்தையே இறைவா, ஆயரான புனித ஆல்பர்ட் உலகம் பற்றிய அறிவையும் விசுவாச அறிவையும் ஒருங்கிணைப்பதில் சிறந்து விளங்க செய்தி. நல்லாசிரியராகிய புனித ஆல்பர்ட்டின் போதனைகளால் நாங்கள் ஏற்றுக்கொண்டு கல்வி அறிவில் முன்னேறவும் உம்மை ஆழ்ந்து அறிந்து அன்பு செய்வதில் முதிர்ச்சி பெறவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். யோவான் என்னும் எனக்கு ஆண்டவர் கூறியது. சர்தையில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. கடவுளுடைய 7 ஆவிகளையும் 7 விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே. உன் செயல்களை நான் அறிவேன். நீ பெயரளவில்தான் உயிரோடு இருக்கிறாய், உண்மையில் இறந்துவிட்டாய். எனவே விழிப்பாய் இரு. உன்னில் எஞ்சியிருப்பதை உறுதிப்படுத்து. அது இறக்கும் தருவாயில் உள்ளது. என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிலையற்றவையாய் இருக்க கண்டேன். நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள். அவற்றை கடைபிடி. மனம் மாறு. நீ விழிப்பாயிரு. இல்லையேல் நான் திருடனைப் போல் வருவேன். நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய். ஆயினும் தங்கள் ஆடைகளை கரைப்படுத்திக் கொள்ளாத சிலர் சர்ஜையில் உள்ளனர். அவர்கள் வெண்ணாடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள். அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே. வெற்றி பெற்றோர் இவ்வாறு வெண்ணாடையை அணிவிக்கப் பெறுவர். வாழ்வின் நூலிருந்து
அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன். மாறாக என் தந்தை முன்னிலையிலும் அவருடைய வானதூதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறிக்கையிடுவேன். கேட்க செவியுடையோ திருச்சபைக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். இளவோதிக்கேயாவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. ஆமன் எனப்படுபவரும் நம்பிக்கைக்குரிய உண்மையான சாட்சியும் கடவுளது படைப்பின் தொடக்கமும் ஆனவர் கூறுவது இதுவே. உன் செயல்களை நான் அறிவேன். நீ குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை. குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாயிருக்கும். இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாயிருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கிவிடுவேன். எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக்கொள்கிறாய். ஆனால் நீ இழிந்த இறக்கத்தக்க வறிய பார்வையற்ற ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பதை உனக்கு தெரியவில்லை. ஆகவே நீ செல்வம் பெறும் பொருட்டு புடம் போட்டப்பட்ட பொன்னையும் ஆடையின்றி வெட்கி நிற்கும் உன் நிலையை பிறர் காணாதபடி அணிந்து கொள்ள வெண்ணாடையையும் நீ பார்வை பெறும் பொருட்டு உன் கண்களில் தடவிக்கொள்ள மருந்தையும் என்னிடமிருந்து விலைக்கு வாங்கிக் கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகிறேன். நான் யார் மீதும் அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன். ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு. இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டே இருக்கிறேன். யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல் வெற்றி பெறும் எவருமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்குரிய தூய ஆவியாரை கூறுவதை கேட்கட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமையை அளிப்பேன். வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரிய வெற்றி செய்வர், உளமாற உண்மை பேசுவர், நம் நாவினால் புறம் கூறார், தம் தோழருக்கு தீங்கலையார், தம் அடுத்தவரை பழித்துறையார். பல்லவி. வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வெற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர், தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார். பல்லவி. வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வெற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்ட பெறார், இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். பல்லவி. வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வெற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வெற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுள் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நாம் பாவங்களுக்கு
கழுவாயாக அனுப்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை, ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வர இருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்கப் போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கே எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை நான்கு மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அனைத்துலகின் இறைவா, உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் இறைவா, உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆன்ம உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன். பானமாகிடும் ரசத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கமை திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. பேரிரக்கமுள்ள தந்தையே, புனித ஆல்பர்ட்டுடைய திருவிழாவில் நாங்கள் மனமகிழ்ந்து அளிக்கும் இக்காணிக்கையை உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. இப்புனிதரின் போதனைப்படி நாங்கள் எங்களை முழுவதும் உமக்களித்து அதன்படி வாழ்ந்து உம்மை புகழ்ந்தேத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனிதரை படைத்தது போல் இரக்கமுடன் அவர்களை சீர்படுத்தவும் திருவுளமானீர். எனவேதான் படைப்புகளெல்லாம் உமக்கு அடிபணிகின்றன, மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு போற்றுகின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒருமனத்தோராய் உம்மை வாழ்த்துகின்றனர். ஆகவே வானக தூதர் அனைவரோடு நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் என்றென்றும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானகத்தண்டையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகமெங்கு பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இத்திருப்பலியை நன்றிபலியாக ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்களையும், கருத்துக்கள் நிறைவேற ஜெபிக்கின்ற குடும்பங்களையும், இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், இத்திருப்பலியிலே நினைவு கூர்கின்ற ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெழுத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பெல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண் நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமிரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமிரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமிரி எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனதான் குணமடையும். வேண்டும் உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான்.
சங்கமதிலே நீ வரும் திருநாள் என் வாழ்விலே இது ஒரு பொன்னால் என் நகமதிலே நீ வரும் திருநாள் உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன் உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன் மன்னவன் உனக்காய் என்னையே கொடுப்பேன் உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும் உன் வீட்டில் நான் குடிக்கொள்ள வேண்டும் உன் அன்பில் நான் உறவாட வேண்டும் உன்னோடு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலேன் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதளித்த பேதுருவை வருந்தி அழ செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறிய செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தி அருளும். அப்பொழுது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையும் பார்வையற்றோருக்கு பார்வையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அனைமறி அவழியாக உமை மன்றாடுகிறோம். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவால் எங்களுக்கு புத்துயிரம், ஆசிரியராகிய அதே கிறிஸ்து வழியாக நல்லறிவும் தருகிறீர் என்று நாங்கள் கொண்டாடும். புனித ஆல்பர்ட்டுடைய உதவியால் விசுவாச உண்மையை ஆழ்ந்து உணர்ந்து அதற்கேற்ப அன்புடன் பணிவாழ்வு வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.